மக்களோசை செய்திகளுடன் நான் ரம்யாஸ்ரீ மேனகா. மலேசியா சிங்கப்பூர் இடையே மீண்டும் விடிஎல் பயணம். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையேயான விடிஎல் எனப்படும் முழுமையாக தடுப்பூசி போட்டு கொண்டவருக்கான பயண ஏற்பாடு மீண்டும் உடனடியாக நடப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதற்கான பஸ் விமான டிக்கெட்டுகள் விற்பனை மீண்டும் தொடங்கியது. பயணிகள் எண்ணிக்கைக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ வி காசியோங் தெரிவித்தார். ஆனால் பிப்ரவரி 22 தான் பஸ் சேவை மீண்டும் தொடங்கும் என்றார் அவர். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையேயான விடிஎல் பயணத்திட்டம் மீண்டும் முழுமையாக தொடங்குகிறது. பஸ் விமானங்களில் 100 விழுக்காடு வரை பயணிகள் பயணிக்கலாம். நடப்பு தொற்று பரவல் மதிப்பீடு, சுகாதார அமைச்சின் இணக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பினாங், கோத்தா கினாபாலுவுக்கு விடிஎல் விமான பயணத்தை விரிவுபடுத்துவது தொடர்பில் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எனவும், இந்த திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படலாம் எனவும் அவர் சொன்னார். 2 மாதங்களுக்குள் தடுப்பு காவலில் 8 மரணங்கள். ஸ்வாராம் அதிர்ச்சி. சுமார் 2 மாதங்களுக்குள் தடுப்பு காவல் கைதிகள் 8 பேர் மரணமுற்றதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஸ்வாரா ரயான் மலேசியா எனப்படும் ஸ்வாரம் இயக்கத்தில் நிர்வாக இயக்குனர் சிவன் துரைசாமி தெரிவித்தார். இவ்விவகாரத்தை தங்கள் கடுமையாக கருதுவதாக அவர் மேலும் சொன்னார். இதே நிலை நீட்டிக்குமானால் ஓராண்டில் தடுப்பு காவல் மரணம் எண்ணிக்கை 50 கடக்கக்கூடும் என்று அவர் கவலை தெரிவித்தார். இதற்கு உடனடியாக தீர்வு காணாவிடில் கடந்த 2 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கும் தடுப்பு காவல் மரணங்களை விட இனி ஏற்படக்கூடிய தடுப்பு காவல் மரணங்கள் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்று அவர் மேலும் சொன்னார். தடுப்பு காவல் மரண எண்ணிக்கை அதிகரிக்கிறதா என்ற கேள்வி இங்கு எழுகிறது. அல்லது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் உள்துறை அமைச்சு வெளியிட்ட புள்ளி விவரம் தவறானதா என்ற கேள்வியும் எழுகிறது என்றும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் கைதிகளுக்கு எப்படி மூச்சு திணறல் ஏற்படுகிறது என்பன உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து போலீஸ் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிள்ளைகளை மதமாற்ற நான் அனுமதி தந்தேனா? ஆதாரம் எங்கே? தனித்து வாழும் தாய் கேள்வி. இந்துக்களாக வளர்ந்த என்னுடைய 3 பிள்ளைகள் மதமாற்றம் செய்யப்பட்டதற்கு நான் இணக்கம் தெரிவித்தேனா என்பது பற்றி எழுத்துப்பூர்வ ஆதாரத்தை தரும்படி 3 மாநிலங்களின் இஸ்லாமிய மன்றங்களுக்கு தனித்து வாழும் தாயான லோசியூ ஓங் கடிதம் அனுப்பியிருக்கின்றார். பெர்லிஸ், கடா, பினெங் ஆகிய மாநிலங்களின் சமய மன்றங்களுக்கு இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக லோவின் வழக்கறிஞர் ஷம்ஷீர் சிங் தெரிவித்தார். இந்த பெண் தன் குழந்தைகளை மதமாற்றம் செய்வதற்கு இணக்கம் தெரிவித்தாரா என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை வழங்கும்படி இந்த சமய மன்றங்களுக்கு நேற்று தொடங்கி 7 நாட்கள் காலக்கெடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். அப்படி அவர்கள் ஆதாரங்களை காட்ட தவறினால் இவருடைய 3 பிள்ளைகளும் மதமாற்றம் செய்யப்பட்டது செல்லாது என்று அவர்கள் இந்த கடிதம் கிடைக்க பெற்ற 7 நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திருமதி இந்திரா காந்தியின் வழக்கின் அடிப்படையில் அந்த கடிதத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தம்பதியர் விவாகரத்து பெறுவதற்கு முன்னதாக அவர்களின் பிள்ளைகள் எந்த சமயத்தை கடைபிடித்தார்களோ அதே சமயத்தை அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். அது மட்டுமின்றி பிள்ளைகள் இஸ்லாத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக பெற்றோர் இருவரும் இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் அந்த 3 சமய மன்றங்களுக்கு எதிராக லோ சார்பில் நீதி மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.